வணக்கம். குமுதா சிவகுமார். இன்றைக்கி இந்த கோலம் பார்க்கலாம். இது அடுத்த லெசன், லெசன் 16. போன தடவை 7 போலத்தையும் போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்த லெசன் எடுத்திருக்கேன். அடுத்த லெசனில் இந்த இது எடுத்திருக்கேன். இது F1 பேட்டர்ன் தான். 12th லெசனில் இதே மாதிரி நிறைய கோலம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே இந்த ட்ரெடிஷ்னல் கோலத்தை எப்படி பிரித்து போடுறேன், அதோட தொடர்ச்சியாக தான் இது வருது. லெசன் 12 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது F1 போட்டுட்டு அது எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட், அந்த மூணு புள்ளி வச்சு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணால் இது ஒரு 3.3 வரிசை பேட்டர்னாக மாறும். இது ஒரு பேட்டர்ன், இதை வச்சு நம்ம கோலம்லாம் போடலாம். வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்து இந்த F1 பேட்டர்னு, இந்த பேட்டர்னு இதில் வருது, இந்த பேட்டர்ன் இங்கே கொண்டு வரும். இது வந்து சென்டர் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துட்ட வரும். அது நம்ம வந்து இந்த F வந்து இப்படி போடணும். இப்படி போடுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா 3 எக்ஸ்ட்ரா வருது. 3.3 வருஷத்துக்கு 2 முடிஞ்சிடுச்சு. இந்த 2-3 இது வந்து இப்படி ஒன்று போடுவோம். இப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து 3.3 பேட்டர்னாக மாறிடுது. இதில் வந்து நம்ம வந்து இந்த குளத்தை கொண்டு வரோம். இந்த குளம் எப்படி, இந்த குளத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த குளத்தை கொண்டு வரோம். இந்த குளம் போடும்போது இந்த இடத்துட்ட வந்து ஒரு எஃப்ஓ போட்டுருவோம். இங்கே வந்து ஒரு 2 வருஷம் இருக்குல்ல, இதில் ஒரு எஃப்ஓ போட்டுருவோம். நாலு இடத்துல எஃப்ஓ போட்டோம். எஃப்ஓ போட்டு இந்த 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணுவோம். நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 இடமும் ஜாயின் பண்ணுறோம். இந்த எஃப்ஓட சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே எந்த இடத்த ஜாயின் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் எல்லா இடமும் ஜாயின் பண்ணும். இப்போ இந்த புள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீறுது. இது எப்படி போடுறேன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். இது இந்த புள்ளியிலே இந்த புள்ளியை ஜாயின் பண்ணுறவங்க தான், எல்லாம் ஒரே டைரக்ஷன்லேயே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சைட் போட்டிருக்கோம். இந்த இப்படி வருது அது. அவ்வளோ முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு ஒன்றே ஒன்று இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு ரெட் கலரில் ஜாயின் பண்ணேன்.
டிசைன் பண்ணிடுச்சு. அடுத்தது இன்னொரு ஒன்று ஒன்று ஒரு டிசைன் இருக்குது, அதை க்ரீன் இருக்கு. குழம்பு இருந்துச்சு, இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சிம்பிளான குழம், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தா கஷ்டமாக தெரியும், நான் சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கிளாஸில் அடுத்த குழத்தோடு பார்ப்போம். வணக்கம்.